எம்எஸ்வியுடைய பாடல்களில் அதில் வந்து லிரிக்ஸே கிடையாது. லிரிக்ஸே இல்லாமல் பண்ணுறது ஒரு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் சார். ஓகே, அது நினைத்தாலே எனக்கு ரொம்ப டஃப். ஏன்னா நோட்டேஷன் எழுது வராது, பாட்டில் லிரிக் இருந்தால் அந்த லிரிக் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அது மேலே ஏதாவது ஒரு சின்னங்கள் எல்லாம் போட்டு பாடுவேன், ஒன்றுமே கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ப்ளே பை மெமரி ஓன்லி. அது ஒன்று பண்ணிங்க, அப்புறம் இந்த நிவேதா அது மரகதமணி பண்ண, மரகதமணி இல்லை. ஸோ அதெல்லாம் லிரிக்ஸ் இல்லாமல் பாடுறதுன்றது வேற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். லிட்டில் டஃப் அது எனக்கு. மற்றவங்களே ஸ்வரம் எழுதி பாடிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் பாலு சார், இப்போ நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு பாடின ஒரு பாட்டு சம்டைம்ஸ் டசன்ட் ஃபிகர் இந்த மூவி. ஃபார் எக்ஸாம்பிள் மகாநதி இல்லை, அது ரீரெக்கார்டிங்காக வந்தது. ஞாபகம் இருக்காது, சொல்லாத ராகங்கள் என்னென்ன ஒரு ஃபண்டாஸ்டிக் சாங். இன்னொரு பாட்டு சார், அன்பே சிவத்தில் ஒரு பியூட்டிஃபுல் அந்த டியூட் சாங் ஒன்று. கரெக்ட் கரெக்ட், நான் கேட்டிருக்கேன். வித்யாசாகர் மியூசிக். வித்யாசாகர் அது என்ன, மௌனமே பார்வையால் பேசிக்கொண்டோம். மௌனமே பார்வையால் பேசிக்கொண்டோம் கண்ணம்மா, தரே தானா ரே தானா தானா ரே தானா தானா கண்ணம்மா. படுத்து நான் இப்போ பார்த்தா கூட கமல நான் உடச்சி புடுவேன்னு சொல்லுவேன். ஆனால் அது அது வந்து எதுவும் ஸ்லோவாக இருக்குது அப்படி இப்படிங்க. இல்லை நான் இன்னொரு படத்தில் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுறேன்னு இன்னும் யூஸ் பண்ணுறேன். இல்லை அவர் எனக்கு வந்து கமல், நீங்கள் ரெண்டு பேரும் சம்டைம்ஸ் இப்போ ராஜா கையை வச்சா நீங்கள் பாடினீங்க, அவரும் பாடினார், கமலும் பாடினார். எனக்கு தோணுதா, நான் தப்பாக இருக்கலாம், நீ உடனே கரெக்ட் பண்ணிட்டுங்க. ஹை பிச் வந்து நீங்கள் கிளாசிக்கு ஒரு கிளாசிக் ப்ளஸ் ஒன் அவர் பாடின மாதிரி இருந்தது அந்த பாட்டு. ராஜா கையை வச்சா இல்லை அவர் ரேஞ்ச் என்ன, வாய்ஸ் டெக்ஸ்சர் சூட் ஆகுமோ கரெக்டாக? இல்லை 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 சார், ஐ ஐ ஐ அது காரணம் என்னன்னு தெரியாது. அவர் ரேஞ்ச் பாடுறது ரொம்ப கஷ்டம். ஹி ஹஸ் காட் அன் எக்ஸ்ட்ராடினரி போட்டு வைத்த காதல், ரொம்ப மேலே பாடுவார் அவர். இஸ் லைக் சிறுகாளி என்ன பாடுற ரேஞ்ச் எல்லாம் கூட பாடுவார். நம்ம நினச்சோம் அவர் வாய்ஸ் கேட்கும்போது பேசும்போது இந்த மேலுக்கு பாட முடியுமா அப்படின்னு நினைக்கும். பட் எக்ஸ்ட்ராடினரி சிங். நீங்கள் அந்த இது ட்ரை பண்ணி, யார் யார் சிவம் அந்த பாட்டு நீங்கள் பாட ட்ரை பண்ணுறீங்களா? அந்த பாட்டு என்ன பாட்டு கேட்டிருக்கேன், அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? கேட்டிருக்கேன். அவர் பாடினது ராஜா பாடினது ஏதாவது ராஜா தானே மியூசிக் இருக்கு. வித்யாசாகர் யார் யார் சிவம், யார் யார் சிவம், அது வித்யாசாகர். ஸோ உங்களுக்கு வந்து அவர் பாடினத்தில் ரியலாக உங்களுக்கு ரொம்ப அட்மையர் பண்ணுற பாட்டு கமல் பாடினத்துலேயே எல்லாமே ஹை பிச். நீங்கள் சொல்கிறாங்க நாட் எல்லாமே ஹை பிச் சார். அவர் ரொம்ப அழகாக பாடின பாட்டெல்லாம் கண்ணீர் புஷ்பங்களே பாடினார். அண்ட் தி பெஸ்ட் பார்ட் இன் ஹிம் இஸ் தி டெக்னிக்கலி சோ பர்ஃபெக்ட். எங்கேயுமோ இந்த அளவு கூட அவர் அபஸ்வரம் பாடினதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஹி வாஸ் ட்ரெயின் ஃபார் எ வைல் வித் இன் பாலமுரு கிட்ஸ். என் தங்கச்சியும் அவரும் ஒரு கிளாஸுக்கு போவாங்க. அண்டு அவருக்கு ஏதாவது அந்த ராஜா கையை வச்ச மாதிரி கமல்ஹாசன் கை வச்சா பர்ஃபெக்டாக தான் இருக்கும் எனி திங். தேர் ஆர் சோ மெனி சாங்ஸ் பட் ஹீ வில் நெவர் டேக் மெலோடியஸ் சாங்ஸ். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஏதாவது அதில் ஒரு 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 பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அது அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் அவர் ஹி டேக்ஸ் அண்ட் டஸ். ஐ டோன்ட் திங்க் ஹி ஹாஸ் டன் எனி சாஃப்டர் நம்பர்ஸ். எல்லாமே வந்து பாய்ஸ்ட்ரஸாக இருக்கிற பாட்டு. ஒன்னை விட அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் ஒரு பாட்டு, ஒன்றை விட இஸ் மெலடியஸ் சாங், ஒன்றை விட ஒன்றை வீடு பெருமாண்டி, அண்ட் தென் நினைவோ ஒரு பறவை சிகப்பு ரோஜாக்கள். அதில் புல்லி ஹால் ஆஃப் தானே. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு இப்போ நான் இப்போ கேமராமேனால் சொல்ல முடியாது. ரெக்கார்டிங் ஆனதுக்கப்புறம் அது அந்த ஹம்மிங் எப்படி வந்ததுன்னு அவர் சொன்னது. ஓகே, ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூவில் சொன்னீங்க, கேபி சாரோட உக்காண்டிருந்தேன், இப்போ திடீர்னு வந்து அபூர்றாங்களே எந்த ஷூட்டிங்லேன்னு தெரில, அதோ அங்கே ஒரு பர்சனாலிட்டி நீ பார்க்குறியா டார்க்காக டீ பிரேக்கில் உட்காந்துருந்தோம். அது நீங்கள் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னால் கண்ணதாசன் சார் வாஸ் தேர், எம்எஸ்சி சார், மேபி சாங் ரெக்கார்டிங் வாணியில் அந்த காரிடார் மாதிரி இருக்காங்க உட்காந்துருந்து. பல பின்னால் திரும்பி பாருங்கன்னு பார்த்தா ஒரு நாலு பேர் இருக்காங்க. நத்திங் ஸ்பெஷல் இந்த என்ன சார், நான் அது அந்த கர்ப் ஷர்ட்டு பேண்ட் போட்டிருக்கேன் நான் ஒன்று பாருங்கன்னு பார்த்தேன். பிளாக் காய் என்ன சார், நான் ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுதா? ஒன்றுமே எனக்கு வித்தியாசமாக தெரியல, நோட் பண்ணிக்கோ. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவாங்க எனக்கு புரியல என்ன சார் இது. வாட் இஸ் ஸோ அவன் கண்ணை பார்த்தி என்ன, ரொம்ப சின்ன கண்ணு சார் அவரது, என்ன பெரிய கண்ணு இல்லை. Don't you think that the fellow has a very powerful eyes? Note my words, he will become a big fellow. Enna deergha drishti irukana sir adha enna enna paarva adhu na I must study him for any other ordinary guy. Anga nariya per irukanga Balachander sir recording nadakkumbodhu avaru paakkuradhukku oru avagaasam kekkuradhukku nariya per varuvaanga anga. He was avan pakkathil irukkaravanga innum better ah irundanga enakku. Okay. And what this director sees is something extraordinary. Stunning, eh? Dream came true. That is,
அப்படி ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறார். என்ன அது, அது என்ன பார்வைன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆன் த சேம் லைன்ஸ், பை எனி சான்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் அன் ஹியர்ஸே தான், ஃபேக்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அஜித்துடி அமராவதிக்கு முன்னாடி தெலுங்குல அவரை நீங்கள் பார்த்துட்டு டிட் யூ புடின வேர்ட் டு சம்படி? ஆக்சுவலி அஜித் அண்ட் சரண் ஒரு கிளாஸ்மேட்ஸ். ஓகே. ரெண்டு பேர் விளையாடு வீட்டுக்கு வருவார். அண்ட் ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஆட் ஒன், பிகாஸ் ஹி வாஸ் எ குட் லுக்கிங் பாய் அட் தட் ஏஜ், ஒரு 16-17 இயர்ஸ் இருக்கும். ஒரு ஆடுக்காக வந்து இது ஒரு நல்ல ஷர்ட் ஒன்று, சரணோட ஷர்ட் ஒன்று வீட்டு வாங்கி போகும்போது இட் வாஸ் கிரீன் இன் மை மெமரி. ஸோ வென் யூ க்ரூ அப், இப்போ காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க, இந்த கொல்லப்புடி மாரதிராவ் சார் ஒரு படம் எடுக்கிறாரு, அவர் பையன்தான் டைரக்டரு, புதுசாக ஒன்றும் அந்த அவர் சார்மிங்காக இருக்கணும், நாட் தி சாக்லேட் பாய் லைக், மேன்லியாக இருக்கணும் பட்டு நல்லா இருக்கணும் பையன் பார்க்குறதுக்கு. இந்த திடீர்னு அவர் தான் ஞாபகம் வந்தார், ஐ திங்க் தெர் இஸ் அ பாய் மை சன்ஸ் கிளாஸ்மேட் ஒருத்தன் இருக்கான் இன்ட்ரடியூஸ் பண்ணது, உடனடியாக அவகாசம் தெலுங்கில் கொடுத்தார். ஓகே. அண்ட் அந்த இது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பேசும்போது எம்எஸ்சி ஒரு தடவை சொன்னது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து நீங்கள் பாடினது வந்து அங்கும் இங்கும் பாதை உண்டு. ஏன்னா மொத்த கதை அந்த பாட்டில் மூணு ஸ்டாண்ட்ஸால கதை, அந்த மூணு ஹீரோஸ் வருது. பட் ஐ ஹர்ட் சம்திங் பிஹைண்ட் தட், என்னன்னா யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு டெமோவே நடந்தது அந்த பாட்டுக்கு. யூனிவர்சிட்டி ஹால் எப்படி சார் ஹவு டிட் இட் டேக் பிளேஸ்? பிகாஸ் எம்எஸ்சி கம்போஸ் பண்ணார் அவர் ஆன் த ஸ்பாட். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை இவங்க முதல்ல கம்போஸ் பண்ணி, கம்போஸ் பண்ண மாதிரி நடிச்சு அடிக்கிறாங்க, நாளைக்கு ரெக்கார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி முதல் நாள் எங்க சொன்னார், நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம என்ன ரெக்கார்டிங் தியேட்டர் முன்னாடி அதை உங்கள் வாய்ஸில் ஒரு ரெண்டு லைன் பாடிட்டு இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டோரி கண்டினியூ பண்ணி பாடக்கூடாது. சரி ஓகே சூப்பர் சூப்பர். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் முதல்ல பாட்டிங்கன்னா. அங்கும் இங்கும் அவர் பாடினது எப்படின்னா, அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம், ஞாயிறுண்டு திங்களுண்டு எந்த நாள் இந்த நாளோ, அவர் எப்பவும் சொல்வார், எல்லாரும் வந்து நான் பாடும்போது என் மூஞ்சி பார்த்து நிற்பார், இவன் என் விரல் தான் பார்ப்பான் என்னென்ன நோட்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு பிபி பாலசுப்ரமணியம் பேர் வச்சார் அவர். பிளட் பிரஷர் இல்லை, பிளாட்டிங் பேட், பிளாட்டிங் பேப்பர் என்ன சொன்னாலும் அப்படியே அது பிளாட் பண்ணி அப்படியே கிராஸ் பண்ணி பாடுவான்னு சொல்லி. நாட் எவ்ரி டே சார், இட் ஹேப்பன்ட் happened 3 or 4 times. One day I sang 19 songs, one day 17, 16. It was situational. Okay, coming back to the story. நாளைக்கு ஒரு பாட்டு நம்ம கம்போஸ் பண்ண போகிறோம், அது படத்தில் இருக்க போகுது, நீ அது அங்கே எதோ ஆயிடுச்சுன்னு விட்டுட்டு ஞாபகம் வச்சுக்கோ, பாட்டு மறக்காத அப்படின்னு சொல்லி அங்கேயே பாட்டு கவிஞர் வந்தார். ஓகே. ஸ்டேஜ்லேயே பாலச்சந்தர் வந்து சிச்சுவேஷன் சொல்கிறார். இவர் சிச்சுவேஷன், மேபி தி சிச்சுவேஷன் வாஸ் டோல்ட் ஏர்லியர். Usually he goes on these things. No, kavinjara meter a matter appdinu vaaru meter na na tune tharren adukku neenga eludano matter na neenga eludina naan tune pandren solli most of the times adu paadi paadiya dhaan irukum. he may give a pallavi avaru eludanadhukku appuram undu and then charanathukku ivaru tune kudutha avaru eludradhu indha maari irukum. annikku vandu tune ku dhaan eludinaru. So he went on da da di di ta re di da da பல்லவி பிரச்சனை இல்லை சார், சரணம் என்ன கம்போசிஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க அது வந்து தி கிரெடிட் ஆல் ஷுட் கோ டு பாலச்சந்தர் சார். தி ரீசன் ஐ டெல் இஸ் you generalize and see the song situation and see Balachander's song situations. He always throws a gauntlet at the writer and the music director. They are not usual song situations at all. But idu onnu and kadavul amaitthu veitha meedu with mimicry, pain mimicry. Ippa pasangal ellam sirikkanum adu rendu perukku mattum andha pain theriyanum. இது பாட்டு நீங்க கம்போஸ் பண்ண நீங்க எழுதணும், இதுல மிமிக்ரி எல்லாம் எப்படி சார், இது இதெல்லாம் இன்வால்வ் பண்றது எப்படி? Yes, how to do these things? That Sadhan did the mimicry part? Illa sir, naar nariya per pannom. Sadhan, myself, Sai Baba, and then or ayyar orthar Coimbatore la vandar, avar veena idella avar dhaan pannaar. Eppadi neenga mimicry follow panna mudiyunga? எதை வேணா பண்ணுறீங்க அலட்சியமா? இல்லை அவர் ஏற்கனவே, அது மட்டும் இல்லை சார், இப்போ கச்சேரி பாடும்போது அதெல்லாம் நான் தான் பண்ணுறேன்.
ரெக்கார்டிங்கில் நானும் பண்ணியிருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நாலு பேருக்கு பேமெண்ட், விசிலிங் நாலு பேருக்கு பேமெண்ட் இருக்கு இல்லையா? இல்லை விசிலிங் பண்ணியிருக்கீங்களா? விசிலிங் நிறைய நான் சினிமா விஸ்வநாதன் சார்கிட்ட வரதுக்கு முன்னால் விசிலிங் எல்லாம் வந்து ராஜனா தான் பண்ணிருந்தார், மாண்டலின் ராஜன். ஓகே ஓகே. அவர் தான் எல்லாமே வந்த நாள் முதல் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அவர் பக்கா கிளாசிக்கல் மியூசிஷியன். அதாவது இப்போ வென் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் ஏதாவது விசிலிங் இருந்தால் நான் நானே போட்டுருனே அப்படின்னு. இது போடுறியா? என்ன ராஜன்? ஓகே. பட் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும். அப்புறமா தான் ஃபீல் பண்ணேன், ஐயோ இது நான் ஏதாவது திட்டு போகிறாங்களோ இன்ட்ரூட் பண்ணுறோமேன்ட்டு. இந்த நீலவான ஒடியில் தட்ஸ் ஒன் மோர் ஃபேவரட் ஆஃப் மைன். வாழ்வே மாயமில் பண்ணீங்க, கங்கையாமரம் அடிக்கடி கிண்டலரை பண்ணுவீங்க. ஒரிஜினலாக அவனே கம்போஸ் பண்ண முக்கியமா சார். அது சொல்லுவீங்க, எந்த பாட்டுமே அவங்க அண்ணா கிட்ட இருந்து காத்து அடிச்சது கிடையாது. நீலவான ஹை பிச் ஒன்று போவீங்க. Was it a challenge or something different-ah poittu varuvinga indha paattu? That is my improvisation. That was my impression. Andha oru rendu line moonu line andha paattu original-ah irukkirathu. Neelavana odail neendugindru vindila neelavana o idella improvisation. Neelavana odail vaanam mel irukku liya appadi solla. இது அதிக பிரசங்கம். இப்போ நிறைய தர பிரச்சனை என்னன்னா, because if I know writing notation ஏதாவது ஒரு improvisation I'll sing a take, ஏதாவது நடந்துடும், ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இன்னொரு டேக் எடுக்கணும்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் பாலு அதில் ஒரு சங்கதி போட்டிங்க, அது மறக்காது. எந்த சங்கதி என்ன போட்டேன் எனக்கு தெரியாது, வேறு வரும் இன்னொரு தடவை. அது இன்னொரு தடவை அவங்க டேப் திரும்ப ரன் பண்ண தான் எனக்கு ஞாபகம் வரும். சரி, எப்படி பயிற்சிக்காரன் கையில் கல், அது எங்கே போய் விழுன்னு நம்ம தெரியாது, இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மூச்சு ஒரே மூச்சில் அப்பப்பகுதிக்கும் இந்த முத்தம் அது பாடிடுறீங்க, அப்புறம் தகு 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 இதெல்லாம் பாடிடுறீங்களா? இதை பார்த்து நானும் எஸ்பிபி மாதிரி பாடுறேன். லைட் மியூசிக்கில் ஒருத்தர் மயம் போட்டு விட்டுட்டு சோடாலாம் தெளிச்சு ஐஸ் போனாங்க ஸ்ட்ரெச்சரில். பட் வந்து இது இது சீக்ரெட் வந்து ஏதாவது இருக்கா? இது இதுக்கு ஏற்ற மாதிரி பாட வேண்டிய ஒரு சீக்ரெட் இருக்கா? ஒரே தம்மில் பாடுறதுன்றது வந்து டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் சார். அது நெவர் டூ இட் நோபடி கேன். இப்போ அமர்க்கலனில் ஃபுல் சாங்கே பாடுறேன், இல்லாத எப்படி பாடும். அது பாடுறதுக்காக நான் பரத்வாஜ் ஷோவில் ட்ரை பண்ணுறேன். நடுப்பில் நடுப்பில் கொஞ்சம் கொஞ்சம் திருட்டுத்தனமாக எடுக்கிறது மூச்சு. இப்போ மண்ணில் இந்த காதலோட அதை ஆரம்பிச்சாச்சு. அது இப்போ கூட ஸ்டேஜில் முதல்ல சொல்லி இதெல்லாம் பொய்யா, டெக்னாலஜி வச்சு பண்ணியிருக்கிறோம். இப்போ கூட நான் கொஞ்சம் திருட்டுத்தனமாக மூச்சு வாங்கி பாடுவேன். அது அது அதுக்காக நீங்கள் வந்து பெருசாக நான் பாடினேன் நினைக்காதுங்க அப்படின்னா. அது கடைசி வரும்போது அப்போ கூட எல்லாம் எழுந்துச்சு கிளாப் பண்ணி இவ்வளோ சொல்லிக்கூடாது. பிகாஸ் தி கிம்மிக்ஸ் ஒர்க் ஸோ மச் இன் சினிமா. ஸோ தட் தட் அது மூச்சு இல்லாமல் பாடுறது கிம்மிக்குன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ் ஹேட் ஏ கான்ஃபிடென்ஸ் இன் மீ. சில டைமில் வந்து இந்த மாதிரிலாம் சிங்கோபேஷன் எனக்கு அந்த தாள பிரமாணத்தை இதெல்லாம் வந்து பாடுறது கஷ்டமாக இருக்குமே, எதுக்கு கம்போஸ் பண்ணுறது? ஒருவேளை மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாலும் கூட கவிஞரோ இல்லை டைரக்டர், இது ஏன் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க, அவர் பாட முடியாமல் தியேட்டர் வந்துன்னு பாலு பாடிடுவார் சார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கம்போசிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் ஹவு கேன் ஐ சிங்? இப்போ ஐ மே இம்ப்ரோவைஸ் எ பிட் ஆஃப் இட், பட் எனக்கு கிடைச்சதில்ல. நான் இப்போ கூட சொல்கிறேன் சார், பிஃபோர் ஐ ஃபர்கெட், டேலண்ட்டுக்கு எந்த குறையும் கிடையாது. இப்போ கூட தேர் ஆர் ஒண்டர்ஃபுல் சிங்கர்ஸ் ஹூ கேன் சிங், பட் பாட்டு எங்கே இருக்குது? I am not finding fault with the composers or anybody. That's not the question. Now, இது பெரிய இதுக்கு முன்ன கூட்டு முயற்சின்றாங்க. இப்போ கூட பாட்டு நல்ல பாட்டு வராமல் இருக்கிறதுக்கு பெரிய கூட்டு முயற்சி இருக்குது. ரியலி இப்போ எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சே தேர். அப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் டைரக்டர்னா, ஒரு டைரக்டர் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லி சூன் அப்படின்னா அவர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரியாமல் தானே சார் உங்களை மியூசிக் டைரக்டர் வச்சுக்கிறது, நல்லா இருந்தால் வச்சுக்கோங்கன்னு வாங்க, இல்லைனா ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்க. இப்போ ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே அந்த மாதிரி பாட்டு ஓணும், ரஹ்மான் அதில் பண்ணார், இதில் இது பண்ணார், இப்படி ஓணும்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் கை கட்டி போட்டாங்க. தேர் இஸ் டேலண்ட் தேர், எழுதுகிறவங்களையும் பாடுறவங்களையும் இருக்குது. இப்போ எனக்கு தமிழில் வந்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இயற்கை என்னும் ஒரு புது பாடுறானே சாந்தி நிலையமில் ஆயிரம் நிலவை வா எம்ஜிஆர் பாட வச்சுருக்காரு, வாட் சார்ட் ஆஃப் கம்போசிஷன்ஸ் வருதே? ஸோ சும்மா சாதாரணமான பாட்டு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பாடிருந்தாலும் ஷெல்ஃப் லைஃப் இருக்காது. ஸோ தோஸ் டேஸ் யார் பாடினாலும் 90% ஆஃப் தி சாங்ஸ் ஹேட் ஷெல்ஃப் லைஃப். கிரியேஷன் வாஸ் ஸ்ட்ராங். இப்போ கூட பாடினிருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பாட்டுகள் கிடைச்சா நிற்கிறதுக்கு எல்லா சிங்கர்ஸ். நீங்கள் அந்த மூச்சு பிடிக்கிறீங்க அது பாட்டில். நாங்கள் என்ன பண்ணுவோம், கபடி ஆடும்போது வானெங்கும் தங்க வெண் மீன்கள் வீமய மூட சூரியன் அந்த பாட்டெல்லாம் இவர் மூச்சு விடாமல் பாடுறாருப்பா, கபடி சாம்பியன் பை எஸ்பிபி. அது ஒரு பெரிய லெங்க் இல்லை சார், அது யாராவது பாடலாம், அது பாடலாம், கிரேட் கம்போசிஷன். சரி, இந்த சிரிக்கிறது ஓகே, அதை பட்டு கண்ணம் தொட்டுக்குள்ள ஹஹான்னு சிரிப்பீங்க,
இதுக்குன்னு போவோம். கமல் எப்படி சிரிக்கிறார், எஸ்பிபியோட சிரிப்பை கமல் எப்படி சிரிக்கிறார், கச்சேரியில் பாடும்போது பார்க்கணும் நீங்கள் அந்த இடம் வரும்போது. அது வரலும் இல்லை, தாளம் போட்டுருந்தாங்க ரொம்ப சிலன்ட்டு அப்படின்றது. ஈஸி, அது கமல் மாதிரி சிரிக்கிறது எப்படின்னு இல்லை, அது அது மாதிரி ஒரு இணைப்பு வந்தாச்சு. சிரிப்பு விடுங்க சார், இப்போ பயணங்கள் முடிவதில் மணியோசை கேட்டு அதுல இருந்து இருமினீங்க கண்ணன் பாடல் அது பண்ணுறீங்கல்ல, அதை ஒரு மீட்டருக்குள்ளே வேறு இருமணும் பாட்டு திருப்பி வரணும்ல, அது வெரி அதில் சகஜமாக இருக்கணும் சார். இப்போ நான் முதல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு மோஸ்ட் அன்நேச்சுரல் சுச்சுவேஷன் எங்கேயும் இருக்காது. ஒரு பிளேபேக் சிங்கர் பாடு இருக்காரு, நானும் அதில் அந்த அந்த ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ஒரு லேடி வந்தாங்களே அவங்க ஆஸ்கார் ட்ரை பண்ணாங்க பேக்கிங்கில், இவர் ஆக்சுவலி யாரையாவது இருந்தால் கொடுத்தோம் நாங்கள், நாங்கள் எங்ககிட்ட கிடையாது. நீங்கள் விரும்புறீங்க மோகனுக்காக, அவங்க ஆஸ்கார் தட்டின்னு போகணும்னு பார்க்குறாங்க. அது சொல்லுங்க சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இல்லை அந்த 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 பாடலோட சுச்சுவேஷன் ரொம்ப அன்நேச்சுரல் இல்லையா. இப்போ இருமல் வந்தாச்சுன்னு கட் பண்ணி எல்லாருமே ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, கட் பண்ணி சார் காஃபி கீப் ஏதாவது கொடுங்க சார் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாங்களா, இவ இரும்பிட்டே பாடுறாரா அந்த அம்மா வந்து. அது ஜானகி அம்மா பாடணும்னு சொல்லி ரொம்ப கேட்டிருந்தாங்க அவங்க வந்து. ஹிசட் சுச்சுவேஷன் கேட்டது என்ன, அது பாலு பக்கத்தில் இரும்பு, ஐ மீன் பாலு இல்லை எக்ஸ் பா இரும்புறாருன்னா நான் கட் பண்ணிட்டேயோ யாராவது தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன் தவிர நான் பாட்டுக்கு பாடிட்டு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி. இல்லை எனி சாங் இப்போ தேவதாசு தெலுங்கில் எடுத்தாங்க, அதில் கூட அந்த உலகே மாயம் பாட்டு ஒரு தெலுங்கில், நான் வேறு டியூன் இப்போ போடும்போது இப்போ யாராவது பாட முடியலன்னா நம்ம அந்த டெம்போவில் வந்து கரெக்டாக இப்போ மணி ஓசை கேட்டு தரரா தரி நான் தாளம் போட்ட மாதிரி முடியல மணி ஓசை கேட்டு என்ன சார் ஸ்டேஜில் பாடும்போது யூ வென் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூ கான்ட் ஸ்டாப் இட், பட் அந்த தாளத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன இருந்ததுன்னா யுவர் விஷன் கோஸ் ஆஃப், யூ கான்ட் சீ அன்லெஸ் யூ ஹோல்ட் டு யர் சேர் ஆர் சம்திங், கண் சுத்தி கீழே விழுந்துடுவீங்க. இது ஒன்றும் பெருமையாக சொல்கிறதுக்காக இல்லை, இவ்வளோ அதிக பிரசங்கம் தேவையில்லை, இவ்வளோ அதிக பிரசங்கம் தேவையே இல்லை. பட் ஐ ஐ டேக் இட் அ சேலஞ்ச், இது நேச்சுரலாக இருக்கணும் இல்லையா, இது என்ன ஒரு இரும்பு கரெக்டாக தாளத்தில் இரும்புறது அப்படி நேச்சுரலாக இருக்கிறது தான் சேலஞ்சு. இதை யார் வேணால் பண்ணலாம் இருமல் இல்லை, அது நேச்சுரலாக இரும்புறது தான் சேலஞ்ச் இல்லையா. அப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் புது புது அர்த்தங்களில் கேளடி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இளையராஜாவோட டீமை பண்ணி அந்த எடுத்து நான் விடவா தோ 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 ஸ்டாமரிங்க, அதில் இளையராஜா ரொம்ப நேச்சுரலாக சிரிப்பார் உங்க கூட பாடும்போது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, யூ டிட் இட் டுகெதர் டுகெதர் அண்ட் லைவ் சார், லைவ் ஆர்டிஸ்டை விட அது எத்தனை தடவை எங்கெங்கே வைக்கணும் முதல்ல பிளாட் பண்ணது கிடையவே கிடையாது. வி டென்ட் ஸ்பாட் இட் வைல் கோயிங், என்ன பண்ணுறான் இங்கே இங்கே பண்ண எங்கே வந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி 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 நினச்சி. ஸோ அல்டிமேட்லி வி தாட் இந்த இடத்துல பண்ணால் நேச்சுரலாக இருக்கு அங்கே பண்ணிட்டு, தென் அது வரலாம் ஆர்கெஸ்ட்ராவுக்கு வந்து எங்கே கேப் வரும் எத்தனை பாருன்னு தெரியவே தெரியாது. பாருன்னா அது ஏதாவது சொல்லுவீங்க சொல்லுவீங்க பாரு பாரு தேக்கோ பாரு இருக்க போறது இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் இட் வாஸ் லைவ், அதெல்லாம் லைவா பண்ணாதான் நல்லா இருக்கும் சார். பிகாஸ் மியூசிக் டைரக்டர் நினைச்சிட்டு இங்க ஒரு ரெண்டு பார் அங்க ரெண்டு பாருன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ட்ராக் ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை நீங்க பார்னு சொன்னதால இப்ப நான் கேட்டு காணுவா உமாச்சாவா அது பாண்டிங்களா, அது பாடுங்க அது எல்லாரும் கிக் ஆடுது பாட்டு பாருங்க, அது நீங்க பாருங்க தயவுசெய்து கம்பல்சரி. அது ஏன் அப்படி ஏன் இப்படி ஏதாவது ஏன் அப்படி நீங்க பார்ல லீடு குத்துட்டீங்க மச்சாவா வண்ணார பேட்ட தாதாடு தாதா டிட்டூனே மறந்துட்டேன் வா மச்சாவா வண்ணார பேட்ட ஊத்திக்கிட்டேன் கேளுண்ட என்னோட பாட்ட சிலுக்கோட கையால வாங்கி கூடி. இல்லை நீங்க பாடுறது தப்பு தப்பு இல்லை, இப்படி பாடுன்னு நல்லா இருந்திருக்குமே ரொம்ப அழகா இருக்கு. இது உண்மையிலேயே குடிச்சு பாருது, இது குடிச்சு பாருது இல்ல நிஜமாவா, இப்படி எல்லாம் இன்டர்வியூ பண்றீங்களான்னு அவ்வளவு கவகமன்னு இருக்கு. ஸோ இளையராஜாவோட ஒரு அந்த ஒரு பேசிட்டு இருந்தோம் ஒன்று சொன்னாரு வளைய ஓசை கலகல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு அப்படி ஒரு டியூன் எப்படி தோணுச்சுன்னு எனக்கு புதிராக இருக்கு. நிறைய பாட்டு சார் அவனுக்கு எப்படி தோணு, அவன் கம்போஸ் பண்ணி பாடினது கேசட் பண்ணி கேட்ட ப்ரொடியூசருக்கு வந்து இந்த பாட்டு எப்படி தான் ஒரு ஷேப் வரும்னு தெரியும். பிகாஸ் ஹி டோல்ட் மீ தட் வாஸ் ஒன் பார்ட் ஆஃப் ஹவு டு நேம் இட், ஒன் செக்மெண்ட் ஆஃப் ஹவு டு நேம் இட். கமல் கேட்டவொடனே ஐயோ எனக்கு சத்தியால இந்த பாட்டு வேணும்னு கேட்டு அது அது லதாஜியோட பண்ணீங்க இல்லையா அந்த பாட்டு வளையோசை, அது பாருங்க சார் ப்ளீஸ் சார். அது நீங்கள் ஒரு காதல் கடிதம் அப்படின்னு எல்லாரும் லோ பண்ண ஆரம்பிச்சாங்க உடனே அந்த லைன் நீங்கள் பாடும்போது அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கும் அந்த பாட்டு. சீன் பிக்சரைசிங் அல்டிமேட் சார் அது, ஏன்னா உங்களுக்கு சில குறையெல்லாம் இருக்கும் நீங்கள் பாடின பாட்டை சரியாக பிக்சரைஸ் பண்ணலன்னு. இப்போ செல்வின்னு ஒரு படத்தில்
ஆடு மாடு எனக்கு இருக்கு, கமலோட இருக்கவே இருக்காது. அது இல்ல 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 வேற சொல்றேன், இன்னும் அழகு பண்ணி பாடு. அதுதான் சொல்றேன், சூப்பர் டூப்பரா இருந்துச்சு அந்த பிக்சர். கிளாஸா இருப்பாரு, செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு பியர்டோட. அந்த பாட்டு, அந்த பாட்டு, அந்த ஸ்டான்ஸ் எல்லாம் பாடுங்க. லிரிக் ஒரு காதல் சும்மா நீங்க ஹம்மனாலே ஓகே. ஃபைன் 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 ஷுவர் இல்லையா? ஃபார் எ சேஞ்ச் லிரிக் ஒன்று. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீங்காத ரீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. கண்ணே என் கண் பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும், சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே. சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் தான், வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், தரத்தை தரத்தா தரிதா தே 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 வளையோசை. This was recorded கால கொஞ்சம் இப்படி மேலே வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தொட்டு தொட்டு கும்பிட்றது எனக்கு ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப ஈஸி சார், நான் காலை எடுத்தங்க மேலே வைக்கிறது பெரிய கஷ்டம். இட் பிகம் அ மிஸ்டு கால். நீங்கள் இது சரண் சரண் அப்படி நிறைய பேருக்கு இந்த மாதிரி கடி ஜோக்கெல்லாம் போட்டு அவங்க இதெல்லாம் சொருவி சொருவி, இல்லை அவங்க முடி போய் வேற வழி இல்லாமல் உங்கள்லாம் சொருவி சொருவி முடி போச்சுன்னு நினைக்கிறேன். எம்எஸ் விஸ்வநாதன் சார் சொல்லுவார், அவர் எப்பவேன் நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், அது வந்து இந்த டென்ஷன் இன்னும் இந்த பத்து விரல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கால் விரல் இருக்கு இல்லையா அதுவும் ஆயிடுச்சுன்னு உன் கை கொடு அப்படின்னு வரேன். ரெண்டு பேர் பார்த்தா அந்த மாதிரி ஸ்ரீதர் சார். ஓகே ஓகே. வாழ வாழ ஏன் செத்தான்ட்டு நினைக்கிறேன், அது இது பண்ணிட்டே இருப்பார்.